வெல்கம் பேக் டு வெற்றிலா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து லா ஆஃப் கிரைம்ஸும் லா ஆஃப் டாட்ஸும் வந்து உங்களுக்கு நான் எப்படி ஈஸியா எழுதுறது, என்னென்னலாம் முக்கியமான விஷயம், எப்படி எழுதுனா பாஸ் ஆகலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லா ஆஃப் கிரைம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஐபிசி தான் வரும். ஐபிசியில இருக்கிறது வந்து மெயினான எல்லா செக்ஷன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஐபிசியில பாத்தீங்கன்னா வந்து மர்டரு, தெஃப்ட், ராபரி, எக்ஸ்ட்ராஷனு, டகாயிட்டி, இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே வித் செக்ஷன்ஸோட ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் வந்து 420, அதாவது சீட்டிங் இருக்கும். சீட்டிங்ல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு. சீட்டிங், அதாவது சீட்டிங் அ பர்சன் இருக்கும், ப்ராப்பர்ட்டி இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ல கேட்கும் போது ஈஸியா எழுதிடலாம். இந்த செக்ஷன்ல இதை சொல்லியிருக்காங்க, அதே பனிஷ்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இன்னொன்னு என்னன்னா, ஐபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம கிரைம்ஸ்ல வந்து டோட்டலா வந்து 7 யூனிட்ஸ் இருக்கு. 7 யூனிட்ஸ் என்னென்ன, அதை எப்படி படிக்கலான்றத நான் சொல்றேன். யூனிட்ல வந்து கிரைமோட டெஃபினிஷன் இருக்கு. மென்ஸ் ரியா, ஆக்டஸ் ரியா, அந்த மாதிரி கான்செப்ட். மென்ஸ் ரியா, ஆக்டஸ் ரியா கான்செப்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் எழுதும் போதும் சரி, ஃபியூச்சர்ல நம்ம கேசஸ் பார்க்கும் போதோ எல்லா டைம்லயுமே நம்ம வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து கிரைம் கேசஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் வந்து ஜென்ரல் டிஃபென்சஸ். ஜென்ரல் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஈஸியானதுதான். அதாவது எப்பப்ப ஜென்ரல் டிஃபென்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்ல வராது, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். அது நம்ம லைஃப் ஓரியன்டா நம்ம டெய்லி பாக்குற விஷயமா இருக்கிறதுனால வந்து ஈஸியா படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்ட்டிஸ் டு த கிரைம். இப்ப வந்து ஒரு கிரைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அக்யூஸ்டா இருப்பாங்க. சில கிரைம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 or more பர்சன்ஸ் வந்து அக்யூஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸ் டு த கிரைம், இது நான் வந்து பேசிக்கா சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்னா இப்ப வந்து கிரைம் ஒரு இடத்துல நடந்துச்சு, அந்த பர்சன் வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க, தப்பிச்சு ஓடி இன்னொரு இடத்துல பிடிக்கிறாங்க, அப்ப இந்த இடத்துல வந்து ஜூரிஸ்டிக்ஷன் எது வரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் அதுல இருக்கும். இந்த ஜூரிஸ்டிக்ஷனை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம டெப்தா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பேப்பர் வேல்யூட் பண்ணும் போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் வந்து எந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இந்த மாதிரிதான் இருக்கும். அதுவும் நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்பெசிபிக் அஃபென்சஸ். ஸ்பெசிபிக் அஃபென்சஸ் அப்படின்னும் போது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பர்சனு, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் ஃபிட் காயின்ஸ், அந்த கள்ள நோட்டு அடிக்கிற அந்த மாதிரி விஷயம், அது ரிலேட்டடான விஷயம் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். அடுத்து லாஸ்ட் யூனிட் வந்து லா ஆஃப் அட்டெம்ப்ட். லா ஆஃப் அட்டெம்ப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். இவ்வளவுதான் கிரைம்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த கிரைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவிஷன் கரெக்டா எழுதி செக்ஷன் கரெக்டா எழுதிருந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஈஸியா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லா ஆஃப் டாட்ஸ். லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்ல வந்து தீங்கியல் சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன சொல்றேன், இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் கேஸ் லாஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம லா ஆஃப் டாட்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் கோர்ட்ல. அதாவது லா ஆஃப் டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா நிறைய லீகல் மேக்சிம்ஸ் இருக்கும் லா ஆஃப் டாட்ஸ்ல. என்னென்ன நிறைய இருக்கும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியா, அந்த மாதிரி நிறைய லீகல் மேக்சிம்ஸ் இருக்கும். இந்த லீகல் மேக்சிம்ஸ் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லா ஆஃப் டாட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். லா ஆஃப் டாட்ஸ் எப்படி படிக்கணும், எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, அதை எப்படி எல்லாம் படிக்கணும்ன்றத நான் சொல்றேன். லா ஆஃப் டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கு. 10 யூனிட்ஸ்னா ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. லா ஆஃப் டாட்ஸ்ல வந்து நிறைய கேஸ் லாஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் இருக்கு. ரைலன் அண்ட் பிளெச்சர் கேஸ், அந்த மாதிரி நிறைய லேண்ட்மார்க் கேசஸ் இருக்கு. அந்த லேண்ட்மார்க் கேசஸே வந்து 4 மார்க்ல கேட்பாங்க. லா ஆஃப் டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 12 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது நெக்லிஜென்ஸ், அப்புறமா வந்து வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியான என்ன இன்ஜுரியா டெஃபினிஷனை பேஸ் பண்ணி ஒரு 12 மார்க் வரலாம்.
டாம்னோஸ் இன் இன்ஜுரியா, இன்ஜுரியாஸ் இன் டாம்னோ, அதை பேஸ் பண்ணி ஒரு 12 மார்க் வரலாம். அது மாதிரி இந்த மாதிரி லீகல் மேக்ஸிம்ஸ் வச்சும் கேட்பாங்க, இல்லைன்னா ஜென்ரலாகவும் கேட்பாங்க. சில சமயத்தில் வந்து ட்விஸ்ட் பண்ணியும் 12 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணோனாலே ஈஸியாக எழுதிடலாம். லா ஆஃப் டாட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம தியரி பேப்பர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பிளஸ் கேஸ் லாஸ் இருக்கும். கேஸ் லாஸ் இந்தியன் கேஸ் லாஸை விட வந்து ஃபாரின் கேஸ் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அன்லிக்யூடேட்டட் டேமேஜஸ்னா என்ன, லிக்யூடேட்டட் டேமேஜஸ்னா என்ன, இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நெக்லிஜென்ஸு, மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப்பு, இதை பற்றி இருக்கும். மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப், நம்ம எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன், கான்ட்ராக்ட் டூல படிக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து இதுல இருக்கும். ஜாயிண்ட் ஆர்ட் ஃபியூச்சர், ஜாயிண்ட் ஆர்ட் ஃபியூச்சர்னா என்ன, அதுல எதெல்லாம் கவர் ஆகும், அது எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் போட்டு எழுதலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பயங்கர ஈஸியா இருக்கும். கதை மாதிரி தான் இருக்கும், ஈஸியா எழுதிடலாம். 10 யூனிட்ஸ்ன்றது பெருசா தெரியும், ஆனா வந்து லா ஆஃப் டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே வந்து முன்னாடி நடந்த கதை அதை பத்தி தான் இருக்கும். இப்ப வந்து ஒரு வயல் இருக்கு அப்படின்னா, அந்த வயல்ல வந்து அவரா வந்து தண்ணி அவர் வயலுக்கு வரணுன்றதுக்காண்டி அவரே வந்து டேம்ல இருந்து தண்ணி வர்றதுக்கு ஒரு பாத்வே கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த பாத்வேனால நைட்டு வந்து பக்கத்துல இருக்க எல்லா லேண்டும் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அந்த அஃபெக்ட் ஆனதுனால வந்து யாரு வந்து இதுல லைபிளா இருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும் கான்செப்ட் எல்லாமே. இது இப்ப நான் சொன்னது ஒரு கேஸ்லா, இது மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் எல்லாத்துலயுமே. இது வந்து படிச்சோம், இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதாவது கதை மாதிரி இருக்கும், ஈஸியா படிச்சிடலாம் நம்ம. இதுதான் லா ஆஃப் டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஈஸியா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.